I'm here to make you mine.
땡큐 오카라 지 அதுல எல்லாரும் மேக்ஸிமம் நம்ம கலந்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம கிளாஸ் பொறுத்தவரை அதுல ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸிங் அதாவது முத்துவேல் நம்மளோட ஃப்ரெண்ட் அவர் வந்து தவறட்டான்னு கேள்விப்பட்டோம் ஜெனரலோட அதே மாதிரி இல்ல மேக்ஸிமம் நம்ம அப்பா அம்மாவெல்லாம் மேக்ஸிமம் இறந்துட்டாங்க அதெல்லாம் மனசுல வச்சுட்டு நமக்கு பாடம் கொடுத்த நம்ம டீச்சர் நிறைய பேர் இன்னைக்கு விஐபி கூப்பிடுறது கூட நமக்கு டீச்சர்ஸ் இல்லாத அளவுக்கு இறந்துட்டாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் தயவுசெய்து எழுந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் ப்ளீஸ்
Yes, yes, yes. Okay, so you will feel younger heart. Yes, yes, yes. Right.
But what suggestion is that? All our family order would say, "Na, India order would say, 'Na, so next time please do that. And best wishes to all of you. Thank you. Be happy in life. Thank you. Please stand up. Thank you. Please stand up. Thank you. Yeah.
பண்டிகை வருவோம். விஜய் மேல கூட்டம்
நன்றி நன்றி இப்பொழுது நமது மணிவரன் அவர்கள் நம்ம வாழ்க்கையும் நம்முடைய ஊக்குவிக்கும் மதமும் இப்பொழுது உங்களுக்கு பல விஷயங்களை வணக்கம் எல்லாத்துக்கும் என்னோட பேர் மணிவேல் நான் இப்போ வந்து லீ போஸ்ட்ல வந்து என்டர்டைன்மெண்ட் மேனேஜராக இருக்கேன் நினைப்பேன் நான் வந்து 96-95 பேட்ச் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அஞ்சாவது வருஷமா உங்களை மாதிரி பேட்ச் மீட் பண்ணிட்டு இருக்கேன் வருஷ வருஷம் அது என்ன ஆனாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி மலடிச்சாலும் புயலடிச்சாலும் வருஷத்தில் ஒரு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஹை ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணுறோம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்கள் குரூப்பை ஸ்டார்ட் பண்ணுறது சரவணன் யார் பெரியத்தில் ஏட்டு சரவணன் வாங்க அவர் பெரிய கிரிக்கெட் பிளேயரு அவங்க பையன் ஓடிக்காரு அவர் வந்து கொடைக்கானல் இருந்துட்டு திருப்பி அங்கே போயிட்டு பசங்களெல்லாம் எப்படி மீட் பண்ணுறது அவ்வளோ பேர் என்ன ஹைஸ்கூலில் வந்துட்டோம் நாங்கள் 700 பேர் படித்தோம் அப்பயே 700 பேர் நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா 11th 12th நாங்கள் ஏன்னா 11th ஃபெயில் ஆனவங்கள்லாம் வந்து அங்கேயே இருப்பாங்க நாங்கள் 10th போய் மாட்டிக்கிறோம் உள்ளவங்க கூட அதனால் என்ன பண்ணோம் அவங்களே சீனியரு அதனால் என்ன பண்ணாங்க நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸில் எல்லாம் நல்லா ஒன்றாக தான் இருக்கும் கொடைக்கானல் வந்து வந்து தேடி கர்மத்துலாம் போனோம்னா அந்த ஃபுட்பால் டீம் எல்லாம் ஒன்றா போவோம் அப்போ வந்து அந்த வேறுபாடு இருக்காது இவன் 11th அவன் 12th அப்படிலாம் கிடையாது ஸோ அந்த மாதிரி நல்லா பழகி ஒரு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருந்தோம் அப்போ அந்த மாதிரி தான் எனக்கு வாட்ஸ்அப் குரூப்லாம் வச்சிருக்கப்ப அப்போ வந்து பார்த்தா அந்த ஓடியில் உள்ள பையன் வந்துட்டு அப்போல்லாம் ஃபோன் இருக்காது யாரையும் பேச முடியாது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸ் ஆகல 90 கிட்ஸ் வந்து எட்டுதான் எனக்கு தெரிஞ்சு எங்கே இப்போலாம் இவ்வளோ வசதி இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அந்த சரவணன் ஒரு கேரக்டர் வந்து இப்போ நம்ம ஈஸ்வரன் ஹரிஹரன் உருவாக்குன மாதிரி 7 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பையன் உருவாக்கிவிட்டான் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணி ஆப்போசிட்டில் கொடை இன்டர்நேஷனல் அங்கே போய் பெரிய மீட்டிங் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மேல் படி லைஃப் எப்படி போக பாருங்க ஹை ஸ்கூலு அதுக்கப்புறம் கொடை இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஹோட்டலு அதுக்கப்புறம் நான் வேலை செய்கிற டீம் போஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மர் செட்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து பேட்ச் மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல என்ன இருக்குது சம்மர் செட்டுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது கால்டன் வந்து கொடைக்கானல்லையே ஒரு நல்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி ஓகே அதுக்குள்ள போனாலே நம்மளுக்கு என்ன இருக்கும் கொடைக்கானல்காரவங்க அந்த லேக்கை சுற்றி நம்மளாம் இன்னைக்கிடா அங்கே போய் வந்தாலே உள்ளே போகிறதுக்கே நம்மளுக்கு ஒரு வந்து நர்வஸாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ அங்கே போய் நம்ம ஃப்ரெண்டோட நம்ம கூட படித்தவங்களோட நல்லா சந்தோஷமாக இருந்து ஆடி பாடி விளையாடி இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு அப்படி இருக்கும்போது நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ அந்த அந்த இதை உருவாக்கி கொடுத்தது யார் இந்த ஹரிஹரன் ஒரு கேரக்டர் சரவணன் ஒரு கேரக்டர் யாரோ இனமோ பட்டு போகிறாங்க எங்கேயும் போகிறாங்கன்னு சொன்னாலும் அது என்னன்னா அந்த நம்ம நண்பர்கள்லாம் வந்துட்டு ஒரு குடையின் கீழ் கொண்டு வர்றது வந்துட்டு பெரிய விஷயம் அது அதே மாதிரி அவருக்கு நான் பர்சனலாக தயவு சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க ஒன்றுமே இல்லை இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் முடியாது இல்லை ஒரு மரம் தப்பாக இல்லை பல மரங்கள் சேர்ந்தால் தான் ஆனால் அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வாழை மரம் வைக்கணும் ஒரு வாழை மரம் வச்சாலும் என்ன பண்ணணும் அது வளர்ந்து பக்கத்தில் அது ஒரு ஃபேமிலியாக இப்போ எல்லாம் ஃபேமிலியாக இருக்கோமா அதுதான் உங்களுக்கு வேணும் ஓகேவா சரி இந்த இப்போ வந்து குரூப் ஃபார்ம் பண்ணிட்டீங்க ஓகே ரைட்டு இனிமேல் என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து 7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ 10 பசு ஆம்பளை பசு மாடு இருந்தாலும் ஒரு ஆம்பளை மாடு இருக்கும் எப்படி 10 பசு மாடு இருந்தாலும் ஒரு கால மாடு இருக்கும் அது வந்து எப்பயுமே தன்னோட தெரியும் யானை கேங்கா இருக்காது ஆனால் ஒரு யானை தான் என்ன பண்ணும் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இது கிராஸ் பண்ணுவார் அது கிராஸ் பண்ண என்ன ஆகுன்னா கூட்டு உள்ளே வச்சு முன்பு குத்திடும் அதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு ஆள் வேணும் ஆள் ரெடி பண்ணியாச்சு ஓகே சாதிக்கு எடுத்து பண்ணா அவர் உருவாக்கி விட்டார் சாதிக்கு என்ன பண்ணாங்க ஒரு பக்கத்தில் உள்ள வாழை மரம் அப்படி எடுத்தாங்க ரெண்டு வாழை மரம் ஆச்சா இந்த ரெண்டு வாழை மரம் வாய் என்ன போய் என்ன ஆயிடுச்சு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு ஓகே இது எல்லாம் செட் பண்ணணும் என்னன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது வாழ்க்கையில் லட்சியம் இல்லாமல் வளர்க்கணும் ஸோ நான் ஒரே ஒரு 4 உதாரணத்தை கூட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் எப்படி கேரக்டர் பர்சனல் நம்மளோட இது என்ன ஆகும் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன
ஒரு இங்கிலீஷில் வந்துட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு சென்டென்ஸ் இருக்கு, வென் யூ லூஸ் யுவர் மணி யூ லூஸ் நத்திங், வென் யூ லூஸ் யுவர் ஹெல்த் யூ லூஸ் சம்திங், வென் யூ லூஸ் யுவர் கேரக்டர் யூ லூஸ் எவ்ரிதிங். இது தமிழ் அப்படி என்ன அப்படின்னு பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்கள் பணத்தை இழக்கும் போது நீங்கள் எதையும் இழக்கவில்லை. அஜரான கீழே போட்டாங்கன்னு எனக்கு எதா இருக்கா பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, அந்த நண்பர் வந்து வாழ்வாதாரத்தில் பின்தங்கி இருக்கலாம், பெரியவர்களாகவும் இருக்கலாம். அந்த பெரியவங்க வந்து என்ன பண்ணணும், சின்னவங்க இல்லை டேய் வாடா நம்ம ஸ்கூலில் லஞ்ச் டைமில் சும்மாவாக இருக்கும் விட்டுட்டா சாப்பிடுவோம், பத்து கை டிஃபன் பாக்ஸ் டோன்னு என்ன பண்ணுவோம், வாரம் கொண்டு வந்தே இருக்காது. அந்த மாதிரி என்ன பண்ணணும், அப்போ எப்படி இருந்தோமோ அந்த கேரக்டர் அப்படியே வளர்ந்து வந்துட்டே இருக்கணும். அதை வந்து எந்த மாற்றம் கொடுத்து இனிமேல் ஃபியூச்சரில் வரக்கூடாது, அது ஒரு நல்ல கேரக்டர் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி டேஞ்சர் வரும், எப்படி ஆபத்துக்காக குரூப்பில் வரும் அப்படிங்கிறத, தீமையும் நன்மையும் பிறர் தர வருவதில்லை, அது நீங்கள் தான் உருவாக்குறீங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா 150 பேர் பேசிகிட்டு இருப்போம், ஒருத்தர் மட்டும் அவன் பெரிய ஆளா, சாதிங்க பெரிய ஆளா, அரியர்னா பெரிய ஆளா, குரூப் உருவாக்கிட்டா பெரிய ஆளா, ஏன் அவங்கள வச்சு தான் நம்ம குரூப்லேயே வந்திருக்கோம் கட்ட இல்லையா. இது யார் சொல்றனா, அந்த குரூப் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் இயர் நல்லா இருக்கும், ஃபஸ்ட் இயர் சூப்பராக நல்லா ஃபஸ்ட் இயர்ல நண்பர்களையும் பார்த்தோம்னா கட்டி அடைச்சி சரணிக்கிறது அது வைக்கிறது வா மச்சா வச்சு அனுப்பிடுவாங்க. அது போக போக என்ன ஆகுனா கொஞ்சம் ஈகோ ஸ்டார்ட் ஆகும். எங்கே ஈகோ ஸ்டார்ட் ஆகுனா அவன் சாரி இப்படி பண்ணுறான், அவன் என்னை பேசவும் இல்லை வைக்கல, அவன் இப்படி பண்ணான் மரியாதை பண்ணல அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், குரூப்பில் வந்து சச்சரவு வரும். அதை வந்து என்ன பண்ணணும், அது யார் பண்ணுறா, தனி மனிதன் தான் பண்ணுற, யார் ஒரு ஒரு கேரக்டர் தான் அந்த கொஸ்டின் எழுப்புது. அதுதான் வந்து தீமை. நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம், நம்ம ஒரு நாய் படுத்து கிடக்கு, நான் என்ன பண்ண, நாயை அடிக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் போவேன் நான். அது என்னோட திங்கிங் இது பார்த்தீங்களா, அஸ் ஃபார் த சயின்ஸ் அந்த வைப்ரேஷன் நாய் போகும், அவன் நம்மளை அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கும். நம்ம நாயை அங்கே கொண்டுட்டு போய் இங்கேருந்து போகும்போது அது நம்மளை ஒரு கண்டத்து சாச்சாத்துனா எப்படி இருக்கும். அப்போ இந்த கெட்ட எண்ணம் வந்து எங்கே போகுது, நாய்க்கு போகுது. அப்போ நாய்க்கு சில மெசேஜ் போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், வாடா வாடகை வந்து தான் கட்டிடுச்சு. அப்போ யார் நம்ம கொடுக்குறா, யார் தீமை பண்ணுறா, நம்ம நம்ம நினச்சா என்ன நடக்குது, தீமை நினச்சா தீமை தான் நடக்கும். அது மாதிரி குரூப்ன்றது பெரிய விஷயமா இல்லை. எப்படி குரூப் வந்து நான் நம்ம வந்து இப்போ நான் ஒரு மூளை, நீங்கள் எத்தனை மூளை இருக்கீங்க, கீழே 24 மூளை இருக்கு. அப்போ யார் பெரிய ஒரு மூளை பெருசாக 24 மூளை பெருசு, நீங்கள் 24 மூலையும் எடுத்து ஒருத்தருக்கு டார்ச்சர் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அவனும் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால இந்த மாதிரி கேரக்டர் இந்த மாதிரி நன்மையை தான் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் தீமையை தான் கொடுக்கக்கூடாது. ஓகே பண்ணுறானா, ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்யூனிகேஷன், ஓகே இப்போ யாராச்சும் கொடுப்பா தப்பட்டாங்க, ஓகே அதை எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்லணுமோ அப்படி தான் சொல்லணும். ஓகேவா, அதுக்கு பார்த்தீங்கன்னா சில வேர்ட்ஸ் இல்லைனா வந்து லேட்டஸ்டாக இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மெசேஜ்லாம் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சொல்லும் விதத்தில் வெல்லலாம், ஒரு டீ கடையில் எழுதப்பட்டிருந்த வாசகம், டீயை விட சூடாக இருந்தது, இருவடை எடுத்து ஒருவர் ஒருவடை என்பார், திருவோடு ஏந்தி தெருவோடு போவார். இதில் என்ன கருத்து பார்த்தீங்களா, இப்போ டீ கடைக்கு போகிறோம், அவர் மாஸ்டர் ஆகிட்டு சைடில் பஜ்ஜி போட்டுட்டு இருப்பார், ஆனால் நம்ம ரெண்டு வடையை சாப்பிட்டு ஒரு வடிக்கிட்ட காசு கொடுப்போம், அது தப்பாக தப்பு தவறு. அப்போ நம்ம என்ன பண்ணுறது, எடுத்ததுக்கு கொடுக்கணும். இது வந்து இந்த வேர்டை பார்த்தீங்கன்னா எதாவது சொல்லுங்கள், அந்த தட்டில் காசு பண்ணிக்கோங்க, மாஸ்டர் போடுகிற நேரத்தில் தட்டில் இருக்கும் வடையும் இரண்டு கபாலிகரம் செய்துவிட்டு ஒரு வடை தான் என்று காசு கொடுப்பவர்களை கண்டிப்பதற்காக எழுதப்பட்ட வாசகம் இது. சுவாரஸ்யமாக இருக்கிறது என்றால் என்றாலும் வடையடிக்கிற எல்லோருக்கும் இது சங்கடத்தை ஏற்படுத்தும். அப்படி அந்த வேர்ட்ஸை பார்த்துட்டா இப்படி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இதை படிக்கும் போது உங்களுக்குள் ஏற்படும் மன உணவிற்கு, இனி வரும் வரிகளை படிக்கும் போதும் ஏற்படும் மன உணவிற்கு உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. இது வந்து ஒரு சைடு போட்டிருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களின் வழிச்செலவு எங்களின் வாழ்க்கை செலவு, இது சொல்லும் விதமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இப்போ அந்த வடைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், அவன் ஹாஸ்டா சொல்றான், இவன் என்ன சொல்றான், சாப்பிட்டா சொல்றான். அது மாதிரி குரூப்ல
என்ன பண்ணணும்னா எப்பயுமே என்ன பண்ணணும் சாஃப்டாக இருக்கணும். ஓகே, நான் அதான் சொல்றேன், ஒருத்தர் போடுற மெசேஜ்னால இதாகவும் ஆர்குமெண்ட் ஜாஸ்தி ஆகும், அப்புறம் ஈகோ ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு ஆகும். ஓகேவா, அது ஆகி இந்த குரூப் ஆகி என்ன பண்ணி குரூப் ரெண்டா பிரிச்சுட்டேன். எப்படி ஒரு பணக்கார டீம் ஒரு மீடியம் டீம், அதை பார்த்தா 20 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ரிச்சா இருப்பாங்க. ஓகேவா, நாங்கள் வந்து நார்மல் அந்த மாதிரி இருந்தோம். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி போட்டி புறாமைகள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன நான் தனியாக பெரிய என்னோட சேர்ந்த குரூப்பை மட்டும் வெளியே கொடுத்து விட்டேன். அப்புறம் பார்த்தா பார்த்தோம்னா எப்படி இப்படிப்பட்ட எங்கள் குரூப் உடைச்சிக்கிட்டேன். நம்ம நண்பர் அனுப்பினா யாரு, நம்ம நண்பர். காரணம் என்னன்னா 5 பேர் சேர்ந்து அந்த குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க உடைச்சிட்டாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறோம்னா அதுதான் உட்காந்து பேசி என்ன முடிச்சு இப்போ எல்லாமே இருந்துட்டு லாஸ்ட் டைம் வந்து காலிட்டு இருந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஜாலியாக இருந்தோமோ அவ்வளோ ஜாலியாக இருக்கும். சூப்பராக பண்ணி ஒரு 5-star ஹோட்டலில் பண்ணேன், மன நிறைவு இனி அடுத்து எப்போ எப்போ பண்ணு கேட்டுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். ஓகேவா, ஸோ இது சாதாரண இது இல்லை. இப்போ தான் பிகினிங் லிஸ்ட் ஒரு வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, ஒன்றும் நிறையா பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கேரக்டரை யூஸ் பண்ணிக்கிங்க, டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் கம்யூனிகேஷன் குரூப்பில் போனபோது பார்த்து கொடுங்க. ரெண்டாவதுனா மறப்போம் மன்னிப்போம். யாருமே ஒரு தெரியாமல் ஒரு குரூப்பில் ஒரு பிரச்சனை பண்ண யாருமே நம்ம பையன்தான் ஐயப்பேன். அதெல்லாம் சகிப்பு தம்பி நண்பர்கள் யார் தப்பு ஓகேடா நீ யார் நீ எங்கள் குரூப்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி சண்டை வந்துட்டே இருக்கும். அதை லாஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒருத்தண்டி அவன் யாரா மச்சான் நம்ம பையன்டா நீ அவனை திட்டினாலும் வளர்த்தாலும் யாரும் இருக்கும் நம்ம தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து நம்ம அண்ணா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு முடியாமல் போச்சு. அப்போ அவன் இதில் போடுறான் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது. உடனே போய் எல்லாம் பார்த்து என்ன பண்ணோம், அவருக்கு தேவையான மளிகை பொருட்கள் கையில் கொஞ்சம் காசு கொடுத்து அவரையும் நம்ம மீட்டிங் கொடுத்து வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சொந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் டைமில் வந்து சானிடைசர் இதெல்லாம் வந்து எல்லாம் வாங்கி கொடுத்து நாங்கள் நம்ம இது மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்காக ஓவராக போயக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிரச்சனை என்ன பண்ணணும், அடுத்தவங்களுக்கு தாங்க முடியும். ஏன்னா நம்மளுக்குள்ளேயே என்ன வந்து மிடில் கிளாஸ் நம்மளுக்குள்ளேயே வாங்கின பிரச்சனை இருக்கும். ஓகேவா, அதனால் இந்த காசு பிரச்சனைகள்லாம் வந்து கரெக்டாக டீல் பண்ணுங்கள். ஏன்னா காசு தான் வந்து மெயின் வந்து குரூப் உடைக்கிறதுக்கே காசு தான். என்னோட போஸ்டல் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 காலி பண்ணிருக்கு. யாருக்கு அதில் போட்டேன் என்ன வாழ்வாதாரம் கம்மியா இருந்தாலும் சரி அவனுக்கு வந்து ஒரு காசு கூப்பிடுவோம், காசை பத்தி பேசாதீங்க வா இன்னைக்கு மீட்டிங் போட்டுருக்கோம் உள்ளவா அல்லாம் ஜாலியா இருக்கு இருக்கிற காசை மீதியாக நான் பார்த்துக்கணும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், அடுத்த மீட்டிங் வரும்போது கண்டிப்பாக கரெக்டாக காசு கொடுக்கணும். நம்ம எடுத்தவொடனே என்ன பண்ணணும், அவ்வளோ கொடுக்கணும் இவ்வளோ கொடுக்கணும் என்ன ஆகும், ஐயோ காசு வேறு கொடுக்கணும். இதை சொல்லி பாருங்கள் மச்சான், ரெண்டுமே நடந்தாங்க. நீ ஃபஸ்ட்டு இங்கே அவனை பார்க்கணும், அவனை 22 வயசுக்கு முன்னாடி பார்த்தது இப்போ வாட அவனை பார்க்கணும் பண்ணா காசாகவும் பண்ணாது இருக்கிற என்ன பண்ணிக்கணும் போட்டு கொடுத்தா இப்படி தான் போடணும். ஈகோ கேரக்டர் அவன் பெரியவன் என்றியவன் யார் பண்ணலையா சாதிக்க பண்ணலையா இன்னும் பண்ணலையா அவரும் பண்ணலையா யாராச்சும் போய் போகிறவங்க அடி அடுத்த மீட்டிங் எப்போ போகிறீங்க, அடுத்த மீட்டிங்கு எப்போ போகிறீங்க, இந்த தடவை போய் ரிசார்ட்ல போட்டோம் அடுத்து என்ன பண்ணுவோம், அங்கே 5-star போடும் அங்கே போடும் இங்கே போடன்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணணும். பேசிக்கு குரூப் வந்து அப்படியே இருக்கணும். ஓகேவா, நம்ம யார் எது பண்ணாலும் குரூப் உடைக்கணுமா இருந்தால் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஓகேடா மச்சா ஒன்றும் பிரச்சனை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது தான் நம்மளோட வேலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் நான் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. காசு தான் இப்போ வசூல் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது, ஏன்னா காசில் வந்து ஏற்பட்ட அடியில் அப்படின்னா சண்டை வரும். ஒரு சின்ன உதாரணம் பண்ணோம்னா நம்ம ஃப்ரெண்டு எல்லாம் வந்துட்டு ஃபாரினில் இருக்காங்க, அவங்க லோக்கலில் 2 பசங்களை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க, பிஸ்னஸ் ஃபெயிலியர். யாரை நம்பி அதை காசு கொடுத்தோம், துபாயில் உள்ளத நம்ம நண்பர்கள் வாழ வைத்து வா, ஒரு நான் ஒரு 10 லட்சம் கொடுக்குறேன் ஒரு கடையை வச்சு நீ சம்பாதி எனக்கு மாதம் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கூடிய எனக்கு போதும் மீதி முறையில் எடுத்துக்கிறேன். ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடையுதா, ஃப்ரெண்ட்ஷிப் உடைச்சி போச்சு அவ்வளோதான் இருக்குது. அவன் வந்தால் கூட கொடைக்கணும் வந்து அவன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவங்களையும் உட்கார வச்சு குரூப்பில் வந்து உட்கார வச்சு இனிமேல் யார் வந்து காட்டி காசு பார்க்கறீங்க
உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா வீட்டில் போயிட்டு அவருக்கு தேவையான செஞ்சு கொடு, இல்லை அவருக்கு பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, வீட்டில் கஷ்டம் இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, அந்த மாதிரி பண்ணலாம் ஓகேவா? ஸோ அந்த மாதிரி மணி பிரச்சனை வந்துட்டு ரொம்ப இதாகும், வாங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணால் அப்போ போய் வசதி பண்ணி அப்படி கொடுத்து முடிச்சு போயிடும். இல்லை அதை வச்சுட்டே இருந்தோம்னா அதை ஊற்றிட்டே இருக்கும் ஒருத்தர் அங்கே அவர்கிட்ட. இதே நானும் கேள்விக்கிட்டிருக்கேன், 150,000 வச்சுருந்தோம், அப்போ இந்த 150,000 போய் என்ன பண்ணுறோம்னா அவர் சும்மா இருக்குமா? இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு என் கூட கொஞ்சம் ரொம்ப டியர் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் வீட்டில் தேவை, அப்போ நான் என்ன பண்ணுறது? எடுத்தோம் என் மைண்ட் என்ன சொல்லணும், அது 100,000 கொடுக்கலாம் இல்லைன்னு ஒரு போஸ்ட் போடுவேன். அதை பார்த்து என்ன பண்ணோம், அவன் நம்மளுக்கு வரது இல்லை வைக்கிறது இப்படியே இது எப்படி செயின் மாதிரி போயிட்டு போயிட்டு இருந்தால் அவங்க அதுக்கு காசு இருக்கிறனால என்ன வேணா அந்த இடியா பண்ணல இடியா வச்சுக்கணும், இடியா வச்சுக்கிற மாதிரி தான் போட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு எண்டே வராது, காசுல பின்னாடி முன்னாடி இருந்து பார்த்தோம்னா இவங்க தான் வச்சுக்கலாம். அதனால என்ன பண்ண, இந்த காசு வந்து விட்டுருங்க, யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணா ஓகே வா பையனை போப்பா இருக்கிறது முடியலையா வா பேர் தான் கொண்டுவான் அவருக்கும் வசதி பண்ணி கொடுத்துருக்கு. இருக்கிறவங்க நல்லா கொடுத்து எப்படி படத்தாரங்க நல்லா காசு செஞ்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் வேணும் கொஞ்சம் 5 ரூபா கொடுத்தா தான் இருக்கிறவங்க 10 ரூபா கொடுங்க அவ்வளோதான். அந்த மாதிரி கொடுத்து நம்மளுக்குள்ள வந்துட்டு ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். அதுதான் இப்போ உள்ள சூழ்நிலை. ரெண்டாவது வந்துட்டு இப்போல்லாம் ரொம்ப டெப்ரெஷன் இருக்காங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல். இப்போ நீங்களா ஃப்ரெண்ட்ஸும் அப்படி கண்டினியூ பண்ண ஃப்ரெண்ட்ஸில் கூட ஒரு நாளைக்கு ஒரு ஜாலியாக எடுத்து பாருங்க, அந்த மாதிரி அனுபவிக்க அந்த சுகம் பார்த்தீங்களா, அது வந்து வேற சுகம். ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம பேச முடியும். ஆனால் நண்பர்கிட்ட மட்டும் தூக்கி போட்டு மிதிக்கலாம், கட்டி அடைக்கலாம், பழைய விஷயங்களை பேசலாம். அப்போ பேசும்போது என்ன ஆகும், ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும், எந்த நோய் வராது. ஏன்னா ஷேர் பண்ணுறோம்ல, ஷேரிங் பார்த்தோம்னா ஷேர் பண்ணணும் நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லாம் நல்லா பண்ணுங்க, தயவுசெய்து நான் யூனியனாக இருங்க கரெக்டாக, யார் தப்பு பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே, அவ்வளோதான் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க அவ்வளோதான். ரொம்ப பயன்டா வீட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி வீட்டில் நல்ல காரியம் கெட்ட காரியங்களாக இருந்து யாரும் போக முடியாதுனாலும் சண்டை போடாமல் யாராச்சும் ஒருத்தர் போயிட்டு பார்த்து கொடுத்துருக்காங்க. எல்லோரும் போக முடியும், ஏன்னா காலை சூழ்நிலை மாயிருக்கும். இப்போ நானே பாருங்க, சும்மாச்சும் போய் சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போட சொல்லிட்டு தான் அவங்களுக்கு, ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கணும். அந்த மாதிரி தன்னோட குரூப் வந்து நல்லா பார்த்து வளர்த்துக்குங்க. ஹரியர் இருக்கு ரொம்ப நன்றி சொன்னாங்க. சாதிக்கு கணேஷ் இவங்கெல்லாம் வந்துட்டு பின்னர் அவங்களால நீங்க பிடிச்சி வச்சுக்கணும் அப்படியே அவங்கள பிடிச்சி வச்சுக்கோங்க, அவங்களை யூஸ் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையில வந்துட்டு எல்லாம் வந்து ஒற்றுமையா இருங்க, எல்லா துன்பத்திலையும் இன்பத்திலையும் கலந்துக்குங்க. இன்னும் நீங்க படிப்படியா மேலே வரணும், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நான் பண்ணித்தரேன். நான் ஆக்சுவலாக வந்துட்டு இதை வந்துட்டு எங்கள் ஹோட்டலில் தான் நான் நிறைய பண்ணி நல்லா பண்ணி கொடுக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிறேன். பட் அந்த டைம் நம்ம டைம் இல்லை, பட் அந்த டைமில் நம்ம மாப்பிள்ளைக்கு வேலை செய்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு நல்லா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் வாங்கி கொடுத்து நல்லா எனக்கு ஆறில் கமிஷன் கொடுக்குறோம் சார். நான் கமிஷன்லாம் எனக்கு வேணாம், இது வரவங்க நல்லா கவனிச்சாலே எனக்கு போதும் அப்படின்ட்டு கரெக்டான அதுதான் வேண்டாம். சம்பாதிக்க எப்படியெல்லாம் படிச்சுக்கலாம் ஓகேவா? நம்ம நண்பர்கள் நீங்கள் எந்த ஹைஸ்கூலில் போய்ங்க, நான் ஹைஸ்கூலில் இங்கே முடிச்சிக்கல, நீங்கள் எங்கே படிச்சிங்க எல்பட்டி, இதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லாமே நம்ம ஹைஸ்கூல் தான் ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒன்றும் வராத ஃப்ரெண்டுங்கெலாம் நிறையா பிடிங்க, டெவலப் பண்ணுங்கள், அவங்கள பேசுங்க, இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் மென்மேலும் நீங்கள் வளரணும், வளர்ந்து போயிட்டே இருக்கணும். ஸோ எல்லாம் இங்கே இல்லாமல் ஒற்றுமையாக இருங்க, அது இருந்தாலே போது குரூப் சூப்பராக போயிடும், எங்கேயே போகலாம் கரெக்டாக. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த 2000 அரசு மேலிருப்பில் வில் பண்ணி ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கலந்துருக்கேன். ரொம்ப ஆசை இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், காசு எடுத்துவீங்க, காசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, குரூப்புக்காக நீ காசு எடுத்துக்கணும் எப்படி? ஆமாம் முடிஞ்சா எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுங்க, என் ஆளாக நான் பார்த்துக்கிறேன், நல்லா எனக்கு 10,000 வேணும் நான் எடுக்கிறேன், நான் போட்டுக்கிறேன் ஓகேவா? யாரையும் விட்டுறது எல்லாத்தையும் கூட்டு வரணும் ஓகேவா? ரைட், ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல். லேட்டாக நம்பர் ஜாமீன் விளையணும் ஜாமீன்.
அப்ப
நான் நினைச்சேன் குரூப் ஓடட்டும் அன்னைக்கு பாருங்க நம்மளே ஆரம்பிச்சுடலாம் பார்த்தா வந்து ஒவ்வொரு நாளும் இணைக்கிற பசங்க அன்னைக்கு அப்டேட் ஆகிற பசங்க எல்லாருமே கேட்கலாம் நம்ம என்னைக்கு பார்க்கலாம் பாருங்க ஆசையா இருக்கு ஆசையா இருக்கு ஆசையா இருக்கு எல்லாத்து மனசும் ஒரே மாதிரி இருக்கிறனாலதான் இந்த அளவுக்கு வந்து உட்கார்ந்து பாருங்க கண்டிப்பா இதுல ஒரு சிலர் லெஃப்ட் ஆகி போனாங்க அவங்களுக்கு கண்டிப்பா அதை உள்ள இணைச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்லணும் அப்ப அவங்க மோட்டிவேஷன் ஒரு சிலர் எல்லாருமே இல்லை ஆனா எல்லாரும் மனசும் ஒரே வார்த்தை சொல்லிச்சு நம்ம எல்லாம் சந்திக்கணும் நம்ம எல்லாம் ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணோம் சொல்ல போனா ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம பாலமரத்தில் பார்த்தீங்கன்னா கரூர் நம்ம கணேசன் வந்து திருப்பூர் நம்ம ரிஜிஸ் வந்து ஓசூர் ஐயப்பன் வந்து கரூர் அந்த மாதிரி பல ஊர்ல வந்திருக்காங்க அதே மாதிரி ஒரு லோக்கல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை அதனால ஏகப்பட்ட பேர் இதுல கட்டத்துல சம்திங் எல்லாம் பண்ணவங்களா இருக்காங்க அவங்களும் வந்து வேலை கெடுத்து நீங்க வரணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம் அதான் உண்மை விஜயதா ரொம்ப பிஸியாக போய் இருக்காரு அவரும் வந்திருக்காரு ஜெகன்லாம் ஒரு டியூட்டியில் முக்கியமான ஆள் அவரும் வந்திருக்காரு எல்லாருமே மேக்ஸிமம் வேலை செய்யறவங்க சனிக்கிழமை சம்பளம் வேற இதெல்லாம் விட்டு வராங்கன்னா இந்த அன்பு தான் காரணம் நாங்கள் பல நம்ம நஷ்டம் காரணம் இதே மாதிரி யார் அண்ணன் நல்லா தெளிவா சொன்னாலும் சொல்ல தெரியல ஒருத்தர் ஏதாவது அப்புறம் லாஸ்ட்டாக என்ன சொன்னால் நான் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி நம்மள்ட்ட பேசி ஒரு ஒரு மாதம் இருக்கிறதுல இங்கே புக் பண்ணேன் நான் குன்னூரில் இருந்துட்டு இங்கே வந்து புக் பண்ணேன் அதாவது வரைவர் மூலிமா தாசன் நம்பர் வாங்கி புக் பண்ணது புக் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா அவர் வந்து சின்ன ஒரு அமௌண்ட் போடணும்னு போட்டாச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்போ தாசன் நம்ம வந்து ஆல்ரெடி எனக்கு தெரியும் பழகாதவர் எனக்கு இப்போ வெளியே பார்த்துருக்கேன் உள்ளே பற்றி இந்த ரூல்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது நீ வாங்க பார்த்துக்கலாம் வாங்க பார்த்துக்கலாம்னு சொன்னார் இந்த நேற்று நான் அந்த இங்கே வரும்போது சார் நேற்று உடம்பு தச்சர் வந்து சில போது பார்த்தேன் அவங்களுக்கு கேட்டு உங்களுக்கு டைம் இல்லைட்டேன் ஏன் நான் மட்டும் வந்தேன் வந்து பார்த்தப்ப என்னாச்சுன்னா அவர் சார் வந்து அறிமுகப்படுத்தார் சார் வாங்க சார் ப்ளீஸ் அவர் அறிமுகப்படுத்தாரு இந்த சார் என்ன சொன்னாருன்னா ஒரே ஒரு சிறு கொடுத்தாரு உங்களுக்கு நான் ரெஸ்டாக பண்ணி தானே கவலை போனாரு நிச்சயம் சொல்றேன் அது மாதிரி அமைச்சு கொடுத்தாரு நிச்சய நிச்சயம் நன்றி நம்ம சார் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகவும் சந்தோஷமான இந்த சம்பவத்திலே என்னை அழைத்து சில ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி கேட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பல ஆண்டுகள் நீங்கள் படித்து வில்பட்டியிலே படித்து இருபது வருடங்களுக்கு மேலாக நீங்கள் ஒரு கெட்ட கெதர் பண்ணுகிறீர்கள் என்றால் அது மிகவும் சந்தோஷமான காரியம் நம் காலேஜிலும் சரி ஸ்கூலிலும் சரி படித்து பிரியும் நிலையில் இருக்கும்போது மிகவும் வேதனைக்குரிய நிலை பசுமை நிறைந்த பறவைகளை பாடி தெரிந்தீர்களே நாம் இன்று பறந்து செல்கிறோம் என்று ஒவ்வொரு காலேஜிலும் சரி ஸ்கூலிலும் சரி இந்த பாடலை பாடி அந்த கடைசி நாளிலே நாம் கண்ணீர் விடுவது வழக்கம் அதே போல் நான் வந்து அமெரிக்கன் காலேஜ் ஸ்டூடெண்ட் நாங்கள் ரொம்ப வசனப்பட்டு தான் இந்த மாதிரி இருப்போம் ஆனால் இன்றைக்கும் எங்களுடைய நண்பர்கள் கூட்டங்கள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு மிகவும் சந்தோஷம் உங்கள் ஒவ்வொரு குடும்பமும் நீங்களும் பல்லாண்டு வாழ வேண்டும் உங்களுக்காக எங்களது பிரேயர்களை நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் மீண்டும் இது மாதிரி சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் நான் பேசிட்டே இருந்தோம் சரி நம்ம மறுபடியும் நம்ம பேசுறதுக்கு டைம் இருக்கே கண்டினியூ பண்ணலாம் இப்போ முக்கியமான விஷயம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் கவனிச்சிருப்பீங்க அதிகபட்சமாக ஸ்பெண்ட் பண்ணது அறிகரை வந்து அவங்க கூட மறுபடியும் அப்புறம் பேசிக்கலாம் நம்ம தனியாக பேசிக்கலாம் கொய்யாவுக்கு உதவ வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் மேக்ஸிமம் எவன் கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் சொல்லுவாங்க ஒன்று கரெக்டாக கண்டுபிடிங்க நம்ம குரூப்பில் எவன் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவான் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பான் சின்ன
எனக்கு வந்து 20 வருஷம் ஆகி போச்சு. அந்த தமிழ் தாய் வாழ்த்து எல்லாம் பாடி உண்மையாவே பாடி வைப்ரேட் ஆச்சு. பாட மாட்டேன், பாட முடியுமா? மூடிட்டு ரொம்ப சந்தோஷம்டா. அதே பர்டிகுலரா பாத்தீங்கன்னா எனக்கு மஞ்சள் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. பாக்குறதே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆச்சு. நண்பர்களுக்கு வளர்ந்தா இப்ப என்னன்னா முக்கியமான விஷயம், இப்ப வந்து வலியுறுத்தி வந்து அவர் டூட்டிக்கு போறது காலம் காலம் வந்துச்சு. ஏன்னா தமிழ்நாடு ஒரு மரியாதை கேட்டு முக்கியமான நடக்க போது தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இதுதான் நம்ம மீட்டிங் போடுறதுக்கு முக்கியமான காரணமே இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியமான நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஜெகன் பிளீஸ் கொஞ்சம் டைம் ஒருத்த விஷயத்துல சோகம் வளர்ந்துருக்கும் சில விஷயம் யாராக
وسيلة سيلة 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 يقولوا سلمت انت تقول والله انا واصل ده انا قلت لك يا ابني اما انا ايه بني مرتب بره ஹை ஸ்கூல் போனே ஹை ஸ்கூல்ல 11 படிச்ச 10 சாரி 11 12 வந்து 1102 மார்க் எடுத்து கொடகால மண்டத்துல வந்து அப்புறம் வரல ட்ரை பண்ணேன் பிளான் பண்ணேன் ஆனா நடக்கல هذا هو எங்க அம்மாவோட பத்தி அந்த அப்பா பத்தி உங்களுக்கு மேக்ஸிமம் பேர் தெரிஞ்சிருக்கும் என்ன தம்பினே ஆமா எங்க பேச சொல்ற நீ பேசிட்டு நான் யாரு பேசுறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏ டிசிஸ் ரகு கோவர்ல கட்டி பட்டி வச்சறீங்களா அப்ப என்ன அவங்க நீங்க வந்து எச்சி பேர் கட்டி வச்சிருக்கீங்க வாயா அடுத்து வரட்டாம் பாருங்க அது அடுத்து வரட்டாமா இந்த மாதிரி அதுக்கு அப்புறம் ஊட்டி போய் கேமரா அமைக்கிட்டு இருந்தேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் சோ நான் எவ்வளவோ மிஸ் பண்ணிருக்கேன் ஓகேவா இதுல இப்போ இங்க இருக்குறவங்க எல்லாம் பாதி பேருக்கு எனக்கு தெரியாது இப்போ தரபாண்டி ராஜீவ் காந்தி மூர்த்தி இவங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் பாலமுருகி ஐயா எனக்கே தெரியும் சாதிக்க எனக்கு தெரியாது இவங்களுக்கும் தெரியாது சோ இப்போ நாங்க எல்லாம் எவ்வளவு ஜாலியா இந்த ஒரு ஆப்ஷன் வந்து நாங்க எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றோம் இந்த இடத்துல சோகம் நமக்கு வேண்டாம் நான் நினைக்கிறேன் ஓகேவா எல்லாருமே எல்லாம் ஒன்னு இழக்காமலாம் நம்ம பெரிய ஆள் ஆகல ஓகேவா ஒன்னு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும் இந்த இழந்ததை பத்தி நம்ம சேர்த்து வேண்டிய அவசியமே இல்லை ஓகேவா நம்ம வந்துட்டு இருக்காங்க ஜாலியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா இருக்கிறதுக்கு யாரும் இழக்காமலாம் ஒன்றுத்தரும் முன்னேற முடியாது 10 ரூபா நீ இழந்தாதான் 100 ரூபா நீ சம்பாதிக்க முடியும் அதை மாத்திரம் பார்க்கலாம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னைக்கு சாயந்தரம் நீங்க சதக்கடிச்சு சண்டை போட்டா கூட நாளை காலையில எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அதுதான் ஓகேவா புரியுதா நம்ம குரூப் அதே மாதிரி நான் செத்தா கூட ஒசூர்ல வந்து நீங்க எல்லாரும் மாலை போடணும் அந்த அளவுக்கு நம்ம இத புரிய புரிஞ்சவனுக்கு அது கெத்து நான் என்ன சொல்றது இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மிஸ் ஆக கூடாதுன்னு நான் சொல்றது
புரிஞ்சா இது வந்து தப்பான விஷயம் கிடையாது நான் செத்து கேட்டதுக்காக நாளைக்கு நான் செத்துட்டேன் இல்ல நாளைக்கு நீங்க அந்த வசூல வந்து எனக்கு ஆளா போட்டீங்கன்னா ஏய் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து செஞ்சாங்கடா அப்படின்ட்டு நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அங்க கெத்தா நிற்கும் அதனால நம்ம எப்பவுமேக்கும் இப்ப எப்படி இங்க உட்காந்துருக்கோம் இந்த கோடை ரிசார்ட்ல இன்னொரு கொஞ்ச நேரத்துல போய் காட்டேஜ்ல எப்படி உட்காந்துருப்போமா இந்த கொஞ்ச நேரத்துல காட்டேஜ்ல போன சட்டி கூட இருக்காது அது தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எக்காரணத்தை மட்டும் மிஸ் ஆகக்கூடாது ஏன்னா நம்ம படிக்கிற காலத்துல கூட எவனும் எவனும் சண்டை போட்டதே இல்ல எத்தனையோ இதுல கூட எல்லாமே சண்டை போட்டுக்காங்க நம்மளுக்கு முன்னாடி செட்டும் சரி நம்மளுக்கு பின்னாடி செட்டும் சரி ஆக்சுவலா நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு நம்ம செட்ல எவனுமே சண்டை போட்டது இல்ல கரெக்டா கரெக்டா இல்லையா நம்ம செட்ல எவனுமே சண்டை போட்டது இல்ல பொம்பளை பிள்ளை விஷயத்துல இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல இருந்தாலும் சரி எவனும் சண்டை போடல கரெக்டா இல்லையா தெரியல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்போ இவன் பிரேம் பிரேம்லசீர் வந்து இந்த முன்னாடி இதுக்குள்ள வந்து கொகை போடுவான் அப்ப அவன் பின்னாடி போனது ஃபர்ஸ்ட் வில்பட்டி பசங்க தான் தாமஸ் அலெக்சாண்டர் அதுக்கப்புறம் முபாரக் நம்ம எல்லாம் போய் உள்ள உட்காந்துருந்த ஞாபகம் எனக்கு இன்னும் இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லயும் நம்ம குரூப்லயும் சண்டையே வந்தது இல்ல ஓகேவா இதே மாதிரி என்னைக்கு நம்ம குரூப் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இத இது பண்ணுங்க ஆனா குடிச்சு குட்டி அவன் அடிக்கிறதா இருந்தாலும் சாதிக்க மாத்திரம் அடிக்க வேற யாரும் அடிக்காது அவன் ஓகேவா சரக்குல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா தண்ணி பத்தலையா சோதா பத்தலையா அடிக்கிறா கல்யாணம்
மூத்த பொண்ணு வந்து ஏழாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன் பா. ரெண்டாவது பிறந்து இப்ப 4 மாசம் ஆச்சு. பெரியவங்களுக்கு அவருடைய பேச்சு கேட்போம். குணா பேசுதான் என் வாய்ஸோட குணாவும் கணேசன் ரொம்ப அதிகமா பேசுறாங்க. பாத்துட்டு இருந்தாங்க அதுக்கு மேல பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க பேசுறது யாரையா கேக்குறது? அடுத்த இருக்கு எல்லாருமே பேசுறாங்க. யாரையா பேசுறது கேட்க போறீங்க? ஏழாவது படிச்சேன். அப்படியே திரும்ப நான் ஊருக்கு போக மாட்டேன். அவளுக்காக நண்பர் பழக்கம் இல்லை. என் இடையில என் கல்யாணத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் பாலமுறை நம்பரு கிடைச்சு, ஒரு லிங்க் கிடைச்சு, திரும்ப கட்டாயிடுச்சு. கணேசன் தான் திரும்ப அதை நம்பரை வச்சு போட்டு பேசி லிங்க் பண்ணி விட்டேன். அவ்வளோ உங்க எல்லாத்தையும் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். மனக்கிட்ட எவ்வளோ வேலை இருந்தாலும் உங்களை எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக மனக்கிட்ட வந்து வந்திருக்கேன். இப்போ ட்ராவல்ஸ் இப்போ இப்போ அதாவது ஆரம்பம் வந்து வேலைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன். வேலை ட்ரை பண்ண வீக்கெண்ட் கோர்ஸ்னால் வாரத்துக்கு 2 நாள் மட்டும் ரெகுலர் கிளாஸ் ரெகுலர் தான். ஆனால் வீக்கெண்ட் கோர்ஸ் இல்லை, வேலை பார்த்துட்டே படிச்சதில்லை. படிச்சுட்டு வேலைக்கு நிறைய ட்ரை பண்ண கிடைக்கணும்னா நாங்கள் ஓனாக வண்டி இதிலெல்லாம் வண்டிகளுக்கு ஆர்வம் இருக்கனால வண்டி எடுத்து சொந்தமாக வண்டி எடுத்து ஓட்ட ஆரம்பித்தேன். இப்போ திரும்ப மாற்றி இப்போ ஒரு டாடா ஏசியும் ஒரு டூரிஸ்ட் வேன் வச்சுருக்கேன், வச்சு ஓட்டிட்டுருக்கேன். இப்போ கல்யாண பையன் 2 பிள்ளையும் இருக்குது. இப்போ பெரிய பையன் வந்து 4வது படிக்கிறான், சின்ன பையன் இப்போ தான் எல்கேஜி போயிட்டுருக்கான். யாராவது அவங்க ஆண்டிப்படியே போக வந்தீங்கன்னா எல்லாம் அப்போ எனக்கு தேவைப்பட்ட உங்களுக்கெல்லாம் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு நாள் வரும்போது நான் ரொம்ப ரொம்ப ஏங்கிருக்கேன். குறிப்பாக சொல்லணும், ஒரு சில நண்பர்கள் கூட பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். அந்த வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப நன்றி. ரெண்டாவது முதல்ல வந்து என்னோடய அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். என்னென்னா நான் படித்தது வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வேட்டில், அவங்க நினச்சது தான் இங்கே ஹை ஸ்கூலில் சேர்த்துக்கலாம் இல்லை ஆர்ச்சி ஸ்கூலில் சேர்த்துக்கலாம். பண்ணக்காட்டில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் 6ஆம் கிளாஸுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா வில்பட்டி ஹைஸ்கூலில் அந்த ஹாஸ்டலில் சேர்க்கலான்ட்டு தான் எங்கள் அப்பா கொஞ்சம் சேர்த்தேன். ஹாஸ்டலில் இருக்க பிடிக்கலன்ட்டு பஸ்ஸு கிடைக்கல, நடந்தே என்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு நீ டெய்லி பஸ்ஸுக்கே போ, நான் டிக்கெட் காசு செலவு பண்ணுறேன்னு எனக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்த்தேன். ஆனால் இப்போ அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கணும்னு நான் நினச்சி பார்க்கல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஒரு சில பேர் எனக்கு லெட்டர்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் இன்னமும் நான் பத்திரமாக தான் வச்சுருக்கேன். என்னென்னா அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. என்னோடய ஃப்ரெண்டு என் காமாட்சியெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டிலலாம் வச்சுருந்துருக்கான். அவங்க வீட்லேயும் என்னை அவங்க பெத்த பையனை விட ஒரு மடங்கு மேலே தான் என்னை பார்த்தாங்க. அவங்க அப்பாலாம் என் மேலே ரொம்ப உயிராகவும் பாசமாக இருக்காங்க. பாலமுருகனும் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. முபாரக்கும் அதே மாதிரி தான். எல்லாருமே இன்ன வரைக்கும் என் மேலே நல்லா ஒரு பெரியமாக பாசமாகவும் தான் இருக்கிறாங்க. அதில் நான் கொஞ்சம் வருத்தமும் படுறேன், மன்னிப்பும் கேட்குறேன். விஜய் ஜெகன் கூடயும் நான் நிறையா பேசுவேன், நிறைய தடவை அவங்களை சந்திப்பேன், ஆனால் நான் அதிகமாக பேசினதில்லை. அதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன், இப்போ வருத்தப்படுறேன். இன்னும் சொல்லப்போனோம்னா என்னோடய ஆசிரியர்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டவனாக இருக்கேன். என்னென்னா ஒரு சில விஷயங்களை சொல்லணும், அந்த மாதிரி டீச்சர்கள் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. அதில் வந்து நான் அனுபவப்பட்ட ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன். நானும் எங்கள் அக்காவும் படிக்கையில் ஸ்கூல் பஸ் பாஸ் கொடுத்தாங்க. அந்த பஸ் பாஸை நான் எடுத்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அப்போ இடையில நிப்பாட்டி கண்டக்டர் இறக்கி விட்டான். இப்போ உள்ள டீச்சர்கள்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதில் நம்ம 10th டீச்சரை எந்திரிச்சு பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. சாராய கடைக்கிட்ட நிப்பாட்ட சொல்லி
அந்த கண்டக்டர்கிட்ட சத்தம் போட்டு நாங்கள் இருக்கோம் நாங்கள் டிக்கெட் போடுவோம் நீங்கள் எப்படி இறக்கணும்னு கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு டீச்சர் தான் நமக்கு கிடைக்காது அதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். மேலும் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு உடம்பு முடியாது. இப்போ இந்த ஒரு 15 வருஷமாக தான் எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அப்போ படிக்கும்போது 9வது படிக்கும்போது நான் எக்ஸாம் எழுதலை, முழு பரீட்சை எழுதலை. அதேமாரி 11வது படிக்கும்போது நான் முழு பரீட்சை எழுத முடியல. ஆனால் அந்த டீச்சருங்க என்னை பாஸ் பண்ண வச்சு உங்களோட மறுபடியும் இந்த உங்களை பிரியாமல் என்னை சேர்த்து விட்டாங்க. அந்த டீச்சர்களுக்கு நான் மறுபடியும் நன்றி. நான் ஒரு லெட்டரை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தேன். இது வந்து இல்லை என் மேலே பிரியமாக இருந்தேன் ரொம்ப எழுதுனது. அதை இன்ன வரைக்கும் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் படிக்கிறேன். அன்பு நண்பன் ராஜீவுக்கு நண்பன் காமாட்சி எழுதுவது. நன்றாக இருக்கிறாயா? அம்மா அப்பா அக்கா மாமா எல்லோரும் நலமா? இங்கு நான் நலம். கடிதம் எழுத தாமதத்திற்கு மன்னிக்கவும். நான் இப்போது திருப்பூரில் இருக்கிறேன். திருப்பூர்ல எப்படா இருந்த? விரைவில் நேரில் சந்திக்கிறேன். அதுவரை கடிதம் மூலம் சந்திக்கிறேன். இப்படிக்கு அன்பு நண்பன் வி காமாட்சி. டேட் வந்து 2004. உண்மையிலே கிரேட். மறக்கவும் முடியாது. அதே மாதிரி நான் ஹைஸ்கூலில் படிக்கையில் சாதிக்கோட காட்டிக்கட்டும் கவிதா ஆச்சாரியோட காட்டிக்கட்டும் அது மட்டும் இல்லை. நான் 8வது படிக்கையில் 8வது படிச்சு 8வதாக 9வதாதான் எனக்கு யாவும் இல்லை. என்னோட முதல் பிறந்தநாளோட டேட்டை நான் சொன்னேன் காமிச்சிட்டேன். அவன் எனக்கு ஒரு நினைவு பரிசு அவனுக்கு உணவு கொடுத்தான். அதுவும் இன்ன வரைக்கும் நாங்கள் யாவும் தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நண்பர்களும் எல்லாரும் பண்ணிக்கோங்க. யாரோட உதவியும் வேண்டியதில்லை. எல்லாரோட பாசமும் வேணும். எல்லாரும் வந்து நிற்கணும். அதுதான் நான் மெயினாக எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. சின்ன வயசுல நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எல்லாரும் மூர்த்தினா மூர்த்தி பின்னா
காமாட்சினா காமாட்சி இப்படிதான் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி 22 வருஷம் கேப்ல எப்படி இருக்கும்னு பார்த்தா மேக்சிமம் அப்படிதான் இருக்கும். உண்மையா இல்லையா? ஒரு 98% அப்படிதான் இருக்கும். என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி நமக்குள்ள எந்த விஷயம் பார்த்தா பகிர்ந்துக்கலாம். பெத்த தாய் தரப்பட்ட கல்யாணம் பண்ண காதலி சாரி கல்யாணம் முடியாத விஷயமும் நமக்குள்ள நம்ம பிரிச்சுக்குள்ள பகிர்ந்து முடியும். உண்மைதானே? அதனால என்ன சொல்லணும்னா, எது வந்தாலும் இப்போ தெரிஞ்ச தெரியாம இது ஆம்புலன்ஸ் நீ தான் பார்த்துக்கணும் சொல்லி சொன்னீங்க. இதையும் நானே தலை எடுத்துக்கிறேன். உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும், எந்த உதவியாக இருந்தாலும் தயவுசெய்து கனெக்ட் பண்ணுங்க. சத்தியம் நான் பண்ணுறேன் அப்படின்னு பெரிய வந்தவங்க நான் சொல்லல. நான் நண்பர்கள்ட்ட பேசி நான் அது உங்களுக்கு நான் பண்ணி தருவேன். அதாவது ஓர்த்தி இப்போ மூர்த்தி மட்டும் சொல்லல, ராஜி மட்டும் சொல்லல, ஜாவதி மட்டும் சொல்லல, எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இந்த வார்த்தையை எல்லாருமே எல்லா நேரத்தையும் ஒரே மாதிரி தருவோம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம். எப்படி மற்ற விஷயங்களை பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட துக்க நினைவுகளை நம்மளும் பகிர்ந்துக்கணும். பகிர்ந்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஏன் எல்லாரும் ஃபோன் அப்படியே பார்க்குறீங்க? இங்கே படிச்சு பண்ணி சரி ஓகே. இதை விஷயம் இதை புரிஞ்சுக்கிறேன். ஜெகன் சொன்னது உண்மையிலேயே அருமையான விஷயம். வடிவேல் சொன்னது என்ன சொன்னோன்னா, இந்த மாசம் அந்த மாதிரி போச்சு வச்சு அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பணம் வந்து மனசனை பிரித்து கெடுத்துடும். அதனால் இருக்கிறவங்க செஞ்சுக்கிறோம், இல்லாதவங்க ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம நண்பர்களுக்கு நம்ம குடும்பம் பார்த்து செயல்படலாம். இப்போ இருக்கோம், இந்த 22 வருஷங்கள் சந்திக்கிறோம். இதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங்கில் நான் இருக்கணும்னு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சொல்ல முடியாது. இறைவன் கட்டளை நாளைக்கு கூட்டம் நான் இறைப்பினாலும் பேர்ந்து தான் ஆகணும். அதனால் எல்லாம் நடக்கிறது. ஆனால் இருக்கிற நாட்கள் நம்ம மறுபடியும் கூடுறதுக்கு உண்மையிலே ஆண்டு நமக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அருமையான சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி மறுபடியும் வடிவேல் சொன்னது ஒரு முக்கியமான சருக்கு, இந்த மன அழுத்தம். நமக்குள்ளே எல்லா விஷயம் பகிர்ந்துக்கிறோம்னா சத்தியமாக சொல்கிறது நோய் வராது, மன அழுத்தம் வராது. உண்மைதானே? நான் கேள்விப்பட்ட விஷயம், குரூப்பில் வந்து எனக்கு சாட் பண்ணி எனக்கு தனியாக பேசுகிற விஷயம், அது யாரும் குறிப்பிட்டு சொன்னதற்குள்ள அவங்களுக்கு சொன்னவங்களுக்கு எனக்கு தெரியும். பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டுக்காரம் கேட்ட ஃபோன் கொடுத்துட்டாங்க. கால் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, அந்த எப்படி நம்ம ஆரம்பத்தில் ஸ்கூலில் பண்ணணும் அதே பேச்சு பேசினாங்க. சொல்லும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதே பேச்சு பேசினேன், நம்ம குடும்பம்லாம் எப்படி சந்திக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவங்க வீட்டுக்காரங்க பேசினாங்க. ஐ மீன் பர்சனல் லைனில் கால் பண்ணும்போது பேசினாங்க. குரூப்பில் ஒரு சில ஐ பண்ண மாதிரி அதில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்தா நக்கா தெரியுதா, நாங்களும் ஒவ்வொரு எங்களை எப்படி ஆண்டவனே ஆண்ட ஆசீர்வாதம் பண்ணால் நிச்சயமாக நெக்ஸ்ட் குரூப் நம்ம ஃபேமிலி மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணலாம். அதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை, ஒரு 6 மாதம் ஆகட்டும். அப்போ நானே அதிகமாக பேசிட்டு இருக்கேன், போர் அடிக்கிட்டு அப்படி எப்போ நேரில் தமிழ் மேன் சாரி பற்றி சொல்லியிருக்காங்க. நான் வந்து 10th ஃபெயில் ஆகிட்டு அப்படியே சென்னை போயிட்டேன். அந்த ஃபெயிலான கையோட படித்தான் நான் குணாவலாம் அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டேன். அப்புறம் அப்படியே சென்னையிலேயே வாழ்ந்துட்டேன். அதுக்கடுத்து அந்த குரூப் அமையதான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ணேன். அதே மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்து மதியான சாப்பாடு இதை கண்டிப்பாக சொன்னோம். பாசிட்டு அவங்க வீட்டில் தான் அதிகமாக சாப்பிட்ருக்கேன். அதுக்கடுத்து வந்து எனக்கு நோட் புக்கு எது அரைச்சிருந்தாலும் எங்கள் அப்பா வாங்கி தர மாட்டாரு. குடும்ப சூழ்நிலைன்னு சொல்லிடுவார். வாங்கிட்டு தான் நான் வந்து வாங்கி தான் வாங்கி தருவான். அவனோட தான் எனக்கு அதிகமாக கொடுத்துருக்கான். இந்த நன்றியை நீங்கள் மறக்கவும் மாட்டேன். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியில் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையுமே எப்படியும் மிஸ் பண்ண மாட்டேன். அதுக்கடுத்து ஏன்னா நாங்கள் தான் இருந்தோம். அதுக்கடுத்து ஜியாவுதீன் எப்போ இது பண்ணாலும் நான் ஜியாவை கூப்பிட்டு வெளியில் போயிடுவேன், வெளியில் போயிடலான்ட்டு. அப்புறம் நான் சாதிக்கலி, கணேஷ் மூர்த்தி, துரைப்பாண்டி இருக்கிற எல்லா நண்பர்களும் ஐயப்பேன். எது பேசினாலும் நம்மளை வந்து நவுஸ்கட் பண்ணுறது ஐயப்பேன் மட்டும்தான். வேறு எவனுமே அது எது நினைச்சா நினைச்சிருவேன் அடுத்த செகண்டே. அப்புறம் முபாரக்கு, நல்ல ஒரு நண்பர். நிறைய விஷயங்கள்ல நானும் அவனும் பேசினான். என் மேரேஜே பண்ணோம், அதையும் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்ம நண்பர்கள் இதே மாதிரி இருக்கணும், இதவே நம்ம மீட் பண்ணணும். ஓகேவா? ஜெகன் அவர் கிரிக்கெட்ல வந்து அது சொல்லியாகணும். எனக்கு கோல் பண்ண தான் இப்பயுமே சார், எல்லாருக்கும் வீட்டுல ரொம்ப சந்தோஷம். சரியா, நீங்க மகிழ்ச்சியா இருக்கும். ஓகேவா? எல்லாத்துக்கும் வணக்கம். உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. அது இந்த கூட்டத்தில்
இப்படி ஒரு பேச்ச ஆரம்பிச்சு நம்மளை மாதிரி இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 22 வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கரிகாரனுக்கு முதல் நன்றி சொல்லணும். அதே மாதிரி நம்ம உயிர் பெரிய முடியும் இந்த மாதிரியே கடைசி முடியுமா இப்படியே இருக்கும் இப்படின்னு தான் ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 22 வருஷம் கழிச்சு நம்ம எல்லாம் மீட் பண்றோம் அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி அதே அப்ப பேசினது எல்லாம் சந்தோஷமா இருந்தது. இப்பயும் வந்து அந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு ஸ்டேஜ் போக எல்லாமே பேச்சுவார்த்தை எல்லாமே மாறிடும். அப்பா அம்மா யார்கிட்ட பேசுறதுனாலும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் எப்பயுமே மாறாது. எப்பயுமே என்னடானா என்ன அப்படின்றது. அப்போ இப்போ என்ன பேசினாலும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் சண்டை விட மாட்டாங்க. என்ன கழுவி ஊத்துனாலும் சரி ஐயா ஃப்ரெண்டு தானா அப்படின்னு போயிரு. இதே அடுத்த ஆள் கிட்ட யார்கிட்டையுமே பேச முடியாது. அப்பா அம்மாட்டையும் பேச முடியாது, ஒய்ஃப்கிட்ட பேச முடியாது, யார்கிட்டையும் பேச முடியாது. ஏன்னா அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வச்சிடறது. இல்லை ஒரு குட் மார்னிங் மட்டும் ஒரு நாள் நான் பேசிக்கிருந்தேன், யாருமே வரல. நான் அன்னைக்கு போனேன், அன்னைக்கு பழமுறை என்னடா நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா சரி வரும்போது வந்தேன் அப்படின்னு போயாச்சு. எல்லாருக்கும் வேலை வெட்டி அந்த மாதிரி போயிட்டோம். பரவாயில்ல, அப்பப்போ வாங்க, அப்பப்போ கலவன்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறது இன்னும் வேற எங்கேயாவது வெளியில் எங்கேயா போகிற மாதிரி பிளான் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் மகாரி தான். ஹரி, சாரி, கணேஷ், இவங்க மூணு பேர் தான் ரொம்ப மெயின். யாருமே நீ மிஸ் பண்ணக்கூடாது. 22 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் மீட் பண்ணியிருக்கோம். இன்னும் விடுபட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது இருந்தா கொஞ்சம் இது பண்ணி அவங்களே கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாமல் 2011 எனக்கு மேரேஜ். முகம் மேரேஜப்பா மிக்க மகிழ்ச்சி. இது போல வேற ஒரு டூர் சொன்ன முக்கியமான அடுத்த பிளான் வந்து மேக்ஸிமம் நீங்க மைக்கு தட்டிலாம் பாக்குறேன்.
நீங்க லிங்க்ல இருக்கீங்க அவர் நம்பர்ல நீங்க வந்து ஆப் பண்ண போறீங்க இல்ல இல்ல அவர் நான் தான் கூப்பிட்டு
அது ஓகே நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக அவரும் சந்தோஷமா இருக்குல்ல தயவுசெய்து நண்பர்கள் மிஸ் பண்ணாங்க பிளீஸ் நண்பர்களுக்கு எல்லாம் வணக்கம் பாதி பேர் நான் பேசுறத கேட்காம எல்லாம் வெளியில போயிட்டாங்க எல்லா நண்பர்களையும் ஒன்று சேர்ந்தது எனக்கு மிக பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இன்னொன்னு இத்தனை பேரை நான் வந்து புதுசா சந்திக்கிறதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் ஆட் பண்ணாம இருக்காங்க பட் வந்து நான் வந்து வாங்கிட்டோம் அன்சாரியும் கூப்பிட்டு டக்குன்னு சொன்னனால உடனே என்னால கழிந்து வர முடிஞ்சது எனக்கு சந்தோஷமா இருக்கேன் ஒரு சின்ன வச்சிருக்கேன் சரியா குரூப் ஆரம்பிச்சோம் ஆனா எதிர்பார்க்கல எல்லாம் ஒன்று வந்துட்டோம் எனக்கு கல்யாணம் ரெண்டு பசங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு புரியல இல்ல அது இல்லாம மொத்தம் மூணு இருக்கா சரியா நான் போய் பேச மாட்டேன் சரியா இப்படி ஜாலியான லைஃப் போயிட்டு இருக்கு ஏ ஒன் பேர் எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே அந்த கடை இருக்கு பட் அப்புறம் குரூப்ல என்னன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன் ஐயப்பன் தெரியும் நம்ம நெப்போலியன் பட்சம் தெரியுமா அவன் மிஸ் பண்ணிட்டோம் சந்திரமோகன் தாமஸ் அலெக்சாண்டர் நீ எப்படா போடுறது அருண்குமார் அப்புறம் வில்பட்டில கண்டபுரம் கேசவன் டீ கடப்பாரதமணி கற்பவசி கேசவன் தங்கதுரை நிறைய பேர் மற்ற பேர் சென்டிமெண்டாக பாசமாக பேச ஒன்றும் இல்லை பார்த்ததே பெரிய விஷயம் சந்தோஷமாக இருக்கும் இந்த நாள் நம்ம நாள் என்ஜாய் பண்ணுவோம் சரிங்களா அவ்வளோதான் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நாங்கள் பாக்கப்பட்டதை நாங்கள் படித்தோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி சாதிக்கிறதா நான் வந்து சீக்கிரம் கூப்பிடுறேன் அப்புறம் எங்க அண்ணே வந்து ஒரு அஞ்சு காவடி பொண்ணு கேட்டாரு அது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு கூப்பிட்டாங்க கூட செத்து போச்சு காலையில் சாதி பண்ணிட்டு வந்தாரு நம்பர் தொழில் ரீதியாக வந்திருக்காரு யாரும் உங்க போட்டாங்க அவரு ஆக்சுவலி இந்த சிஎஸ்எஸ் ஸ்கூல்ல நான் படிக்கும் போது எங்களுக்கு ஜெகன் சார் நாங்க எங்களுக்கு கூட படிச்சவரு சோ கண்டிப்பா அவரு இது வந்து ஈவெண்ட் பத்தி கொஞ்சம் வார்த்தை பேசுறாரு இப்போ நான் ஒண்ணு எடுக்கிறேன் அவங்க அப்பா வந்து டாக்டர் இவரும் டாக்டர் ஆசைப்பட்டாரு வெளியில போன கார் பண்ணிட்டாரு எங்க நானும் கூட எங்க அப்பா மாதிரி டாக்டர் ஆசைப்பட்டேன் எங்க அப்பாவும் ஆசைப்பட்டாரு அன்பர்
أنا
Thank you.
வண்ண பறவை எங்க இருந்தோ வந்த பறவை கல்லூரி மந்தானங்கள் வேடந்தாங்கள் கன்னிமலர்கள் கூட படிக்கும் காலை மனதில் சாரலடிக்கும் கல்லூரி சாலை எங்கள் கோடைக்கானல் கல்வி பயிலும் காலமறையில் சொல்லி திரையும் எங்கள் விழியில் கண்ணீரை கண்டதில்லை தங்கள் சாட்சி அன்பன் விரிந்து ஊற்றிடும் நாளில் மட்டும்தான் நீரும் செல்வகுமார் தான். ஓகேவா? ஒரு ஒருத்தருக்கும்
யாரும் தெரியாம கூட நம்மள பேசின ஒரே ஆளு சந்தோஷ் குமார். என்னெல்லாம் யாருன்னு சந்தோஷ் குமாருக்கு தெரியாது, மறந்துட்டானா இல்லமா? ஆனா நம்மள்கிட்ட எல்லாத்தையும், அது ஐயப்பனா இருக்கட்டும், இல்ல நானா இருக்கட்டும், கணேஷ் குமார் இருக்கட்டும், சாதிகா இருக்கட்டும், இல்ல ராஜநாதியா இருக்கட்டும், ஹரியானா இருக்கட்டும், ரகவா இருக்கட்டும், எல்லாரும் குரூப்ல வந்தா அவங்க எல்லாரும் கேக்குற கொஸ்டினுக்கு எல்லாம் பதில் சொன்ன ஒரே ஆளு ஐயப்பனா. செல்வகுமார், இப்ப மனசுல இப்ப இருக்கிற பாரத்தை சொன்னான் இல்லையா, உண்மையிலேயே வந்து குரூப்புக்கு வந்தாலே ஓபன் அன்னைக்குமே செல்வகுமார் முதல் கேள்வியே இதான் கேட்டான், ஃப்ரெண்ட்ஸ் நான்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு மனசு ரொம்ப சங்கடம் வரணும், கேட்ட நிமிஷமே எனக்கு ரீச் ஆயிடுச்சு கண்டிப்பா. ஆனா நான் அப்பவுமே உடனே சொன்னது என்ன, நீ மட்டும் இல்ல செல்வா, எங்களுக்குதான் ஒரு நிமிஷம் அது இப்ப வரைக்கும் அதான் நேற்று சாயந்தரம் நான் கலந்து போது கூட என் ஓய்வு என்னமா ப்ரொஃபஸரை பாப்பீங்களா, ராஜாங்க பாப்பீங்களா, அவன் என்னைக்கு முத முத உரு கூட்டு வந்தப்ப காட்டி கொடுத்தவனே அவன்டா, என்ன காட்டி கொடுத்துட்டு கடைசியில் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு சிராஜ் மாமி சொல்லி கொடுத்தது, நீ போன் பண்ணும்போது சிராஜ் மாமி பக்கத்துல இருந்தாருன்னு காட்டி கொடுத்தாங்க, கூட நீ காட்டி கொடுத்துட்டாங்க நம்ம எல்லாரும். ஓகேவா, நாளைக்கு காலையில் நம்ம பெரிய போறோம், ஓகேவா? இதை யோசிக்கும் போது இதுக்காக எனக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி பாடம் எழுந்த ஒருத்தர் வந்து இந்த ஸ்டேஜ்ல பாடம் யாரும் பாடுறீங்க கேட்கும் போது நம்மளுக்கு மனசுல யோசிக்கும், அந்த பாட்டை நம்ம டிவியில கேட்கும் போதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரும், அந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்காக யாராவது சொல்றேன். பாடு ஒரு நிமிஷம் எனக்கு பிடிச்ச கலரு அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கம் தௌசண்ட் மாசு போகும்போது முதலாளி அந்த அப்பப்ப கேப் எடுத்துட்டு வேலை செய்யற முதலாளி அந்த வேலையாளுக்கே சம்பளம் அதிகமா போட்டிருக்காரு, இவனுக்கு கம்மியா சம்பளம் போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு அந்த அவனுக்கு ஆதரவு வந்து அது முதலாளிகிட்ட போய் முறையிட்டு இருக்கான்,
இந்த மாதிரி என்னங்க நான் அயராம உழைக்கிறேன் ஆனா நீங்க அவனுக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி உன்ன மாதிரி உபதரிட்டோம்னா அவரும் வந்து நானும் பாக்குறேன் தம்பி நீயும் அயராம உழைக்கிற நாள் முழுக்க வேலை செய்யற ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா அவன் தான் ப்ரொடக்ஷன் அதிகமா கொடுக்குறான் சோ நான் ஒரு முதலாளிட்ட அடிப்படையில் அவனுக்கு தான் சம்பளம் அதிகமா கொடுக்க முடியும்னு சொல்றாரு. இத கேள்வி கேட்டோன்னா அவனுக்கு வந்து இவன் எப்படி நம்மளோட அதிகமா வெட்டுறான் அப்படின்ட்டு அவனை வந்து ஒரு மறைமுகமா வாட்ச் பண்றான். ரெண்டு மூணு நாள் பாக்குறான் உண்மையிலேயே அவன் அதிகமா தான் வெட்டுறான். அப்போ வந்து இவன் மூணு நாள் பார்த்த பிறகு அவன்கிட்ட என்ன தெரியாம அவன்கிட்ட நேரடியா கேட்கறான். அப்போ வந்து அவன் சொல்றான் நான் வந்து என்னதான் பண்றான் அப்படின்றத அவன்கிட்ட போய் கேட்கும் போது சொல்றான் அவன் நான் நீ வந்து நாள் முழுக்க வெட்டுற நான் வந்து ரெண்டு மணி நேரம் வெட்டுறேன் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அந்த ஒரு மணி நேரத்தில் என் கோடாரிகளை நல்லா தீட்டுறேன் அதனால என்னால் அதிகமாக ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும்னு சொல்கிறான். இந்த விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன உணர்த்துதுன்னா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு மாங்க மாங்க செய்யறது மட்டுமே முக்கியம் இல்லை அதை நுணுக்கமாகவும் விவேகத்தோடு செய்யணுங்கிறது இந்த கதையோட ரொம்ப அவசியமான கருத்து. வாழ்க்கை இருக்கும் அதை சொல்ல நீ விடணும் எல்லாரும் சொல்லணும். ஒரு போர் நடக்குது போர் நடக்கும் போது ஒரு ராஜாவும் ராணியும் இருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ராஜா வந்து கண்டிப்பா தோத்துருவான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ராணியையும் ராணியோட மகளையும் அவர் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு காட்டுக்குள்ள அனுப்புறாரு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் போறாங்க அதே நாட்டில் அதே போர்னால இன்னும் ரெண்டு பேர் போகிறாங்க ஒரு அப்பாவும் ஒரு பையனும் போகிறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க ஃபஸ்ட்டு போனாங்கல்ல இவங்களுக்கு வந்து செருப்பு போட்டு போகிறாங்க. போகும்போது பெரிய கால்தடம் ஒன்று இருக்குது சின்ன கால்தடம் ஒன்று இருக்குது. உடனே இந்த அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா மகனே பெரிய கால்தடம் இருக்க பொண்ணை நீ கல்யாணம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சின்ன கால்தடம் இருக்க பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு அவங்க போகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஆதரவே இல்லை. அங்கே போகிறாங்க போய் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பெரிய கால்தடம் வந்து மகளுது பையன் கல்யாணம் பண்ணிக்கிறான் சின்ன காலத்துல அம்மா பாத்தி சொல்றா என்ன சின்ன காலத்துல வந்து அம்மாவுது அதை அப்பா கட்டிக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு குழந்தை பிறக்குது இந்த குழந்தை வந்து நாளைக்கு வந்து இவங்களுக்கு என்ன முறை சொல்லி கூப்பிடும் பாலமுருகான்னு கூப்பிடும். அது வந்து என்ன கரூர்ல நான் பொதுவாக இப்ப வந்து நீங்க மறுபடியும் வந்து நல்லா யோசனை பண்ணுவாரு இப்ப இவங்களுக்கு குழந்தை பிறந்தா ஆசிஷ மாமே.